இரண்டு நண்பர்கள். ராமுவும் சோமுவும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் சேர்ந்து ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எதிரே ஒரு கரடி வருவதை பார்த்தார்கள். சோமுவுக்கு மரம் ஏற தெரியும், எனவே அவனுடைய பாதுகாப்பை மட்டும் கருதி விரைவாக மரத்தில் ஏறினான். ராமுவுக்கு மரம் ஏற தெரியாது, ஆனால் சோமு ராமுவை பற்றி கவலைப்படவில்லை. ராமு நம்பிக்கையின்றி சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. காட்டு மிருகங்கள் இறந்தவர்களை சாப்பிடாது என அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டுள்ளான். எனவே அவன் தன் புத்தி கூர்மையை பயன்படுத்தி சிறிது நேரம் மூச்சை அடக்கி தரையில் உயிரற்ற பிணத்தை போல் படுத்து விட்டான். கரடி ராமுவின் அருகே நெருங்கியது. அவனுடைய முகத்தை முகர்ந்து பார்த்து அவன் இறந்து விட்டான் என கருதி ராமுவை எதுவும் செய்யாமல் கரடி சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து சோமு மரத்தை விட்டு இறங்கி ராமுவை பார்த்து, அந்த கரடி உன் காதருகே வந்து என்ன கூறியது? ஆபத்தில் உதவாத தோழனை நம்பாதே என கூறியது. நீதி சந்தர்ப்பவாதியை நம்பாதே.